do lip lock to save environment. As it was in the beginning, one love. லிப் லாக் அப்படின்றது நீண்ட நேரமாக ஒத்துட்டோட ஒத்துட்ட வச்சு முத்தமைக்கிறது தான் லிப் லாக்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? குறிப்பா சொல்றேன், இந்த முத்தம் தர்றது அப்படின்றது பல்வேறு போராட்டங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, பல்வேறு டிமாண்ட்ஸ்க்காக பண்ணிருப்பாங்க, சந்தோஷத்துல பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. ஆனா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் முத்தம் தர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்ப தரப்போறேன். நீண்ட நேரம் முத்தம் தர்றது மூலமா நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்னு சொன்னா நீங்க சிரிப்பீங்க, ஆனா எப்படின்னு காட்டுறேன். இளநீ, பொதுவாக இளநீ குடிக்கிறதுக்கு சிட்டியில் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸ்ட்ரா. அந்த ஸ்ட்ராவை நம்ம தூக்கி வீசிட்டு போயிடுறோம், அது லேண்ட்ஃபில் ஆகி பல்வேறு பொல்யூஷன், நிலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் மாசுபாடு உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டாங்க, அந்த பிளாஸ்டிக்கில் இனிமேல் ஸ்ட்ரா யூஸ் பண்ண மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. ஸோ நம்ம நல்லா ஸ்ட்ராவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிலைமையில் இப்போ இந்த ஸ்ட்ரா இல்லாமல் இளநீ எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, எலனியோட இந்த வாய்ப்பகுதி உதட்டோட உதட்டை வச்சு ரொம்ப நேரம் லிப்பை லாக் பண்ணி குடிக்குதுன்னா ஸ்ட்ராவை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராவை அவாய்ட் பண்றது மூலமா சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலாம். ஸோ டூ லிப் லாக் டு சேவ் என்விரான்மெண்ட். बोले की मस्ती में नाचेंगे सारे, बोले हरेंगे जो कष्ट तुम्हारे, बोले के नाम पे चलती है दुनिया, पार लगेगा बोले के सहारे, बोले के नाम पे लगा ले तुम फिर भूल जाए. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பட் போகும் பழகிக்கிறோம். So do lip lock to save environment. அக்ஷாத் சாமனே ஜெசே ஹனுமான் ஜி கோ தியே ஸ்ரீ ராம் நே, போல கீ பக்தி மே மில் கே சாரே ஆஜ் போலே, ஹர ஹர மகாதேவ் மகாகால் பம் போலே.